உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்கில்லை வச்சு ஹை பேயிங் ஜாப்க்கு போக முடியும் அப்படின்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால முடியும். தெரியுமா எது? அந்த 1 மந்த்துக்கு 1 லேக் 2 லேக் நான் சம்பாதிக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டா நீங்களும் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்களே, அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே? அதெல்லாம் முடியுமா முடியாதான்னு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப அப்படியே ஒரு 10-15 வருஷம் பின்னால போனா, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து ஜெட்டிக்ஸ் சேனல் போட்டா பவர் ரேஞ்சர்ஸ் ஓடிட்டு இருக்கும். பவர் ரேஞ்சர்ஸ் பாக்குறப்பவே பூஸ்ட் ஆட் வரும். பூஸ்ட் ஆடு வர்றப்பவே நம்ம அம்மாவும் பூஸ்ட் போட்டு கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பூஸ்டை பார்த்துட்டே பூஸ்ட் குடிக்கிற ஃபீல் இருக்கே. ஐயோ நீ டைவெர்ட் ஆயிடுற, நான் சொல்றேன். இப்போ எப்படி நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் பாக்கணும்னு உட்காந்தா நமக்கு பூஸ்ட் ஆட் மட்டும் அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சு. இது பேரு தான் சாண்ட்விச் மார்க்கெட்டிங். குழந்தைகளுக்கு எப்படி வெஜ்ஜஸ் மறைச்சு பிரெட்ல தருவோமோ, அவங்களும் அது தெரியாம எப்படி சாப்பிடுறாங்களோ, இதேதான் சாண்ட்விச் மார்க்கெட்டிங். ஒரு ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வச்சு அதுல நடுவுல நடுவுல ஆட்ஸ் போட்டு நம்ம மனசுல அது பதிய வைக்கிறது தான் சாண்ட்விச் மார்க்கெட்டிங். இப்ப நீ சொன்ன சாண்ட்விச் மார்க்கெட்டிங்லயே ஒரு டிவி ஷோ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னு ஸ்கிரிப்ட் எழுதுற ப்ராசஸ் தான் கண்டென்ட் ரைட்டிங். அண்ட் அதுக்கு நடுவுல ஒரு ஆட்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸை எப்படி செல்லருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத ஃபோக்கஸ் பண்றதுதான் காப்பி ரைட்டிங். இப்போ எப்படி நம்ம டிவிலேருந்து ஆண்ட்ராய்டு iOS அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனமோ, அப்படியே மார்க்கெட்டிங்கு டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல நியூ ப்ராசஸஸ், நியூ டெக்னிக்ஸ், நியூ ஓபனிங்ஸ் அனு இப்போ இது ஹாட் ஃபீல்டா இருக்கு. இதுக்கு பேர் தான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றோம். சரி, அப்போ சொன்ன கண்டென்ட் ரைட்டிங் காப்பி ரைட்டிங் கூட இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சா? ஆமா, கண்டென்ட் நம்ம கன்சூம் பண்ண ஃபார்மும் சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல. இப்போ எல்லாம் நம்ம ஏதாச்சும் தெரியலனா கூகுள் பண்ணி அதை தெரிஞ்சுப்போம், இல்லனா யூடியூப்ல போட்டு அந்த வீடியோ பார்த்து அப்படியே கத்துப்போம். இதுதான் இப்போ கண்டென்ட். சோ இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் ஆன அந்த வெப்சைட்டோ, டாப்ல வந்த அந்த வீடியோவோ, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கு ஒரு பிளாகோ எழுதிருப்பாங்க. இது பேர் தான் கண்டென்ட் ரைட்டிங் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓ, அப்ப காப்பி ரைட்டிங்னா இதெல்லாம் பாக்குறப்ப நடுவுல ஆட்ஸ் வருதே, யூடியூப் வீடியோ பாக்குறப்ப அதுல ஆட்ஸ் வருது, அப்புறம் நம்ம வெப்சைட்ல ஏதாவது பாத்துருக்கப்ப சின்ன சின்னதா ஆட்ஸ் நம்ம அன்வான்டா கூட வருதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுமே, இதெல்லாம் தான் அப்ப இங்க காப்பி ரைட்டிங்ல? ஆமா, இது பேர் தான் ஆட் காப்பிஸ் சொல்றோம். இரு, இப்போ நீ சொன்னியே கூகுள் பண்றப்ப டாப்ல ரிசல்ட் ஆற பேஜ், அப்போ எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு வாங்களே, இது ரொம்பவே காம்படிட்டிவா இருக்குமே, இதெல்லாம் எப்படி பண்றாங்க? ஆமா, அவ்வளவு காம்படிட்டிவா இருக்கிறதுனாலதான் அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றோம். இப்போ நீ ஒரு பிசினஸ் வச்சிருக்க, உன்னோட வெப்சைட் தான் டாப்ல வரணும்னு நீ ட்ரை பண்ணுவ, ஏன்னா டாப்ல வந்த வெப்சைட்டுக்கு தான் விசிபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த சர்ச் இன்ஜின்ல டாப்ல வர வைக்கிறதுக்கு கூட ஒரு கண்டென்ட் ரைட்டர் தேவை. ஆனா இந்த கண்டென்ட் ரைட்டர் வெறும் SEO-னு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல இப்போ நீ வந்து உன்னோட ஆடியன்ஸ் வந்து கெஃபேஸ் நியர்மியான்னு தேடினா, உன்னோட கெஃபே தான் டாப்ல வரணும்னா, அதுக்கு நீ கெஃபேஸ் நியர்மியான கீவேர்டு வந்து நீ உன்னோட கண்டென்ட்ல இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு கண்டென்ட் ரைட்டரா இருந்தாதான் அது நேச்சுரலா அவங்களோட கண்டென்ட்ல அது இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் கீவேர்ட் ஆப்டிமைசேஷன். இதெல்லாம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ல தெரிஞ்சிருந்தா நீ உன்னோட வெப்சைட்னு டாப்ல வர வைக்கலாம். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நல்லா தெரிஞ்ச கண்டென்ட் ரைட்டர்ஸ் தான் பிசினஸஸ் எல்லாம் தேடுறாங்க, ஏன்னா அவங்களோட கண்டென்ட் நல்லா நேச்சுரலா கிரியேட்டிவாகவும் இருக்கணும், அப்படியே இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு சர்ச் இன்ஜின்ல டாப்லையும் வரணும். அதுதானே எல்லாரும் ட்ரை பண்ணுறது. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப வெப்சைட்லாம் டாப்ல வருதே, அந்த மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணுறப்ப யூடியூப் வீடியோ சிலரோடது டாப்ல வருதே, அதெல்லாம் எப்படி? அதுவும் ஒரு கண்டென்ட் ரைட்டரோட வேலை தான். அங்கே நீங்கள் வெறும் வீடியோ பார்க்குறீங்க, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கூட இருக்கும். அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் மக்கள் என்ன தேடுறாங்களோ அந்த கீவேர்ட் இன்சர்ட் பண்ணி எழுதுறது தான் கண்டென்ட் ரைட்டரோட வேலையாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெண்டிங் சாங் எல்லாம் போடுறது கூட SEO ஆப்டிமைசேஷன் தான். ஓ, அப்போ ட்ரெண்டிங் சாங்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் கூட கண்டென்ட் ரைட்டரோட வேலையா? இல்ல, இந்த ரீல்க்கான ஸ்கிரிப்ட் எழுதுறது, அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, அங்க வரைக்கும் தான் கண்டென்ட் ரைட்டரோட வேலையா இருக்கும். இப்போ ஒரு பிசினஸ் வந்து அவங்களோட பிராண்ட் ரெகக்னைஸ் பண்றதுக்கு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் தேடுவாங்க. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த பிராண்டுக்கு என்ன ஒர்க், என்ன பண்ணா, எந்த இன்ஃப்ளூயன்சர் இது சொன்னா மக்கள் நம்புவாங்க, இது மட்டும்தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பிளானோட அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலையா இருக்கும். ஆமா, இன்ஃப்ளூயன்சர்னு சொன்னியே, இப்பதான் ஞாபகம் வருது. நானும் சில இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ்ல பாத்திருக்கேன், பெய்ட் ப்ரொமோஷன் போட்டு மத்தவங்களோட சேனல்ல டாக் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் செல் பண்றாங்களே. ஆமா, இப்போ உங்களுக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்து நீங்க சொல்றது அந்த ஃபாலோவர்ஸ் நம்புற மாதிரி இருந்தா, இப்போ பிராண்ட்ஸே உங்களை அப்ரோச் ஆயிட்டு உங்களுக்கு அந்த பிராண்ட் ப்ரமோட் பண்றதுக்கு காசு தருவாங்க. இது பேர் தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஓ, அப்ப ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்தா சம்பாதிக்க முடியும்ல? இல்ல இல்ல, உங்ககிட்ட ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் கூட நீ நல்லாவே சம்பாதிக்கலாம். அது பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். பிராண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் ரிவ்யூஸ் கேட்பாங்க, அந்த ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களோட சேல்ஸ் நடக்கும். ஸோ இந்த ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்காக சில பேர்னு ஹையர் பண்ணுவாங்க, இவங்கள தான் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் சொல்லுவோம். அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் யாரும் ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் நீங்க வெறும் ரிவ்யூஸ் கொடுத்தே சம்பாதிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இவ்வளோ இருக்கா, இதுல எல்லாமே ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே,
எப்படி இதுல நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது? நீ ஒரு காமனான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்தா இப்ப பேசின எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ நீ உன்னோட ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இத்தனை பேர் சூஸ் பண்ண முடியாம சிங்கிள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு கூட சூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஃபியூ ரோல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஆனா இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஃபிட்டா அகாடமியோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல கவர் பண்றாங்க. நீங்களும் ஃபிட்டா அகாடமியில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சா உங்களுக்கு இந்த எல்லா ஃபீல்ட்லையும் நாலேஜ் வரும்.